சுய இன்பம் அப்படிங்கிறது ஒரு படுகுழி. அந்த படுகுழியில நீங்க ஒரு கிணத்துல நான் விழாம எப்படிதான் இருக்கிறது, கிணத்துல நான் விழாம எப்படின்னா இருக்கிறது அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? கிணத்துல நீங்க எப்படி விழாம இருக்கணும் அப்படி என்றால், முதல்ல கிணத்துக்கிட்ட போகாம இருக்கணும். வாழ்க வளமுடன் செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, நம்ம வந்து பிரம்மச்சரியம் தொடர்பாக ஊக்கமளிக்கும் பல வீடியோக்களை வெளியிட்டிருந்தாலும், கிட்டத்தட்ட இது ஒரு மாத கேப் ஆயிடுச்சு. இருக்கிறதுலையே அதிக கேப் ஆனது இப்போதான், கடந்த 5 வருடத்துல. பல காரணங்கள் இருந்தாலும் நம்ம அதை பத்தி நான் போக விரும்பலை. ஒரு முக்கியமான கேள்வி சகோதரர் கேட்டிருக்காரு, அது பற்றி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றேன். நிறைய கேள்விகள் பெண்டிங்ல இருக்கு, இனி தொடர்ந்து அடிக்கடி நம்ம வீடியோஸ்ல சந்திக்கலாம் அப்படின்னு நான் விரும்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ஃப்ளோல கிட்டத்தட்ட 1000 சகோதரர்கள் வரை பிரம்மச்சரியத்தில் உறுதியாக வந்துட்டு இருந்ததுல, இந்த ஒரு மாச கேப்பு கொஞ்சம் லேட் இந்த கோவில் பணியிலிருந்து ஆரம்பிச்சு வந்ததுனால பலரும் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி முதல்ல இருந்து வந்த மாதிரி, தன் உறுதியிலிருந்து விலகின மாதிரி அப்படியெல்லாம் இருக்காங்க. இனி அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு திரும்பவும் வந்து இந்த ஆன்லைன்ல தொடர்ந்து போடுவதற்கான முயற்சிகளை தவலிங்கேஸ்வரரின் அருளினால் நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வரலாம். இப்ப முக்கியமா இந்த கேள்விக்குள்ள வந்துடுறேன், என்ன கேள்வி சகோதரர் கேட்டாருன்னு. அதாவது, சுய இன்பம் பண்ணாம இருக்க முடியலைங்கன்னா நான் எப்படி கண்ட்ரோலா இருக்கிறது? இதை பற்றி இதை நான் ஏன் இந்த கேள்வியை நான் எடுத்துட்டு பேசுறேன்னா, எவ்வளவு நாளா நம்ம இதை பத்தி பேசியிருந்தாலும் திரும்பவும் இந்த அடிப்படை என்னால் முடியல, நான் என்னதான் பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்குள்ள வந்துடுறாங்க. முதல்ல ஒரு விஷயம் சகோதரர் வந்து புரிஞ்சுக்க வேணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு உங்ககிட்ட ஒரு 10 லிட்டர் தண்ணி இருக்கு ஆச்சுங்களா, அப்போ உங்ககிட்ட சில விதை சீட்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னு வைங்களேன். அப்போது அந்த 10 லிட்டர் கேனில் டெய்லி 10 லிட்டர் நீர் உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கு. உங்கள் கையில் கொஞ்சம் விதை சீட்ஸ் இருக்குது. நீங்கள் உண்மையிலேயே நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் உண்மையிலேயே ஒரு திறமையான, ஒரு தகுதியான மனிதர் அப்படின்னா, உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட சீட்ஸையும் உங்களுக்கு நிரப்பப்படும் அந்த நீரையும் சரியான அளவில் சரியான விகிதத்தில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான உணவும் கிடச்சிட்டு இருக்கும், உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து எல்லாம் உள்ள இறைவனால் நமக்கு ஆற்றல் உணவின் வழியாக, நீர், எது எதோ பஞ்சபூதங்கள் வழியாக கிடைச்சிட்டு இருக்க ஒரு பக்கம், நம்மக்கிட்ட பிறக்கும் போதே இவ்வளவு உயிராற்றல் தான் உற்பத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நியமிக்கப்பட்டு, ஒவ்வொரு ஒரு பெண் தன் வாழ்நாளில் எவ்வளவு கருமுட்டை உற்பத்தி செய்ய வேண்டும்னு கணக்கு இருக்கோ, அதே மாதிரியே ஒரு ஆண் தன் வாழ்நாளில் எவ்வளவு விந்தணுக்களை உற்பத்தி செய்ய வேண்டும்ங்கிற கணக்கு இருக்கு, சரிங்களா? அப்போ சுய இன்பம் அப்படிங்கிறது ஒரு படுகுழி. அந்த படுகுழியில நீங்க ஒரு கிணத்துல நான் விழாம எப்படிதான் இருக்கிறது, கிணத்துல நான் விழாம எப்படின்னா இருக்கிறது அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? கிணத்துல நீங்க எப்படி விழாம இருக்கணும் அப்படி என்றால், முதல்ல கிணத்துக்கிட்ட போகாம இருக்கணும், சரிங்களா? இப்போ நான் முதல்ல சொன்ன கிணத்துக்கு வரேன். இப்போ உங்களுக்கு ஆற்றல் பல்வேறு விதங்கள்ல கிடைச்சாலும், உங்களுக்கு அந்த ஆற்றல் எல்லாம் என்ன எதுக்காக பயன்படும் என்றால், அந்த இருக்கும் சீட்ஸை விளைய வைப்பதற்காக தான் பயன்படும். நம்ம கிட்ட இருக்கிற உயிரணுக்கள் ஒரு கணத்துல 1200 உயிரணுக்களை நம்மளால உற்பத்தி செஞ்சிட முடியும். ஆனா நமக்கு வந்து அத்தனை ஆற்றலையும் நம்ம மனமா மாத்தி 5 புலன் செயல்பாடுகள்னால் விரயம் செஞ்சுட்டே இருந்தா அந்த சீட்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கிற மாதிரி, அது அந்த விதை முளைத்து அறுவடையாகி அதை அனுபவித்து அது அந்த சீட்ஸை காலி பண்ற மாதிரி ஆச்சுங்களா, அந்த விதைகளை நம்ம வந்து விரயம் செய்யற மாதிரியே இருக்கும். ஏன்னா நம்ம அதிகமான ஆற்றல் விரயம் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த சீட்ஸையும் சீக்கிரம் காலி பண்ணுவோம். சீட்ஸ் அதிகமாக காலி பண்ண நமக்கு வயதாகி கொண்டே வர ஆரம்பிச்சிடும், புரிஞ்சுதுங்களா? அப்போது இதில் எப்படி நம்ம இதை சரி பண்ணணும்னா, உஷாராக இருக்கணும். மாதரை மாயவரும் கூற்றம் என்றுன்ன காதலாகிய காமம் அழிந்துடும். முதல்ல வந்து நீங்கள் நம்ம வந்து பெண்களை நம்ம எதிர்பார்க்கணும். பெண்களாக இருந்தால் ஆண்கள், ஆண்களாக இருந்தால் பெண்கள். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நீங்கள் திருமூலர் சொல்லுவார், சாதலும் இல்லை சதகோடி ஆண்டலும் அப்படிங்கிற. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற விதையை நீங்க பயன்படுத்தி அதை விளைவிச்சு அதை சாப்பிட்டு தான் உயிர் வாழணுங்கிற கட்டாயம் இல்லாததுனால, நீங்க கொஞ்சம் விதை போட்டாலும் அந்த விதையை வச்சுட்டு அதுல விளைஞ்சதை வச்சுட்டு பல நாள் உயிர் வாழ்றீங்கன்னா சீட்ஸ் மிச்சம் இருக்கும் அப்படிங்கிறதுனால, நீங்க காம எண்ணங்களில், இந்த சுய இன்பம் சிற்றின்பங்களில் சிக்காமல் இருப்பதற்கு ஒரு புரிதல் உங்களுக்கு வேணும், புரிஞ்சுதுங்களா? அது என்ன புரிதல் அப்படின்னா, உங்களுடைய எதிர்பாலின கவர்ச்சி உங்களுக்கு எமன் அப்படின்னு நீங்க உணரணும், புரிஞ்சுதுங்களா? அது நம்முடைய
ஆற்றலை மனதின் வழியாகவும் ஐம்புலன்கள் வழியாகவும் விரயம் செஞ்சு பலவீனம் பண்ணிரும், நாம் எதையும் சாதிக்க இயலாத மனிதர்களா மாற்றிரும் அப்படிங்கிற அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். புரிஞ்சுதுங்களா? புரிதல் தான் முக்கியம். சார் எனக்கு புரிஞ்சிருச்சு சார், ஆனா எனக்கு அர்ஜஸ் வருது. அர்ஜஸ் வரும்போதே உங்களுக்கு ஒன்று உணர்த்தப்படுகிறது என்ன? உங்களுடைய அட்ஜஸ்ட் வரும்போது லிங்கமானது ஆண் உறுப்பாகட்டும் பெண் உறுப்பாகட்டும், அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏற்படுற அந்த எழுச்சி நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா நம்முடைய மரணத்தை உணர்த்துகிறதுங்கிறத புரிஞ்சுக்கோம். புரிஞ்சுதான். ஏன் சிவனை அழிக்கும் கடவுள்னு சொல்கிறாங்க? அப்போ அழிக்கும் கடவுளான சிவத்துக்கு எதை அடையாளமாக வச்சாங்க? நம்முடைய உயிர் பாகங்களை அடையாளமாக வச்சாங்க. ஏன்னா அந்த உயிர் பாகங்கள் எழுச்சி அடையும் போது நாம் அழிகின்றோம். புரிஞ்சதுங்களா? புரியும், புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா புரியல் இல்லாமல் ஒரு மயக்கத்தை தெளிக்கிறதுக்கு என்ன வேணும்? மயக்கம் போகணும்னா புரிதல் வேணும். அந்த மயங்கி போய் அது ஐயோ அது இன்பம் இன்பத்து பின்னாடி ஓடுற அந்த 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 துன்பம் ஒழியணும். புரிஞ்சுதுங்களா? இன்பத்து பின்னாடி ஓடுற அந்த துன்பத்தை ஒழிக்கணும்னா உங்களுக்குள்ள புரிதல் வேணும். அது யமன் தான். புரிஞ்சுதுங்களா? சுய இன்பம் என்பது நம்மை கொல்லும், நம் வாழ்நாளை அழிக்கும் அப்படிங்கிற அடிப்படை புரிதலை ஆழ் மனதில் பதிய வச்சுக்கோங்க. அதிகாலையில் எழுந்தவுடன் எனக்கு பயங்கர ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா அப்போ புரிஞ்சுக்கோங்க. அப்போது இறைவன் எழுச்சி அடைஞ்சா நீங்கள் தொட்டு வணங்கி இறைவா என்னை காப்பாத்து, நான் வந்து உன்னை வணங்குறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நினச்சிங்கன்னா அது நார்மலாகிடும். ஆச்சுங்களா? அர்ஜஸ் சொல்கிறேன். அப்போது புரிதலை பதிய வைங்க. ஏதோ ஒரு நகைச்சுவை இதில் இவனை வந்து டாக்டர்னு சொல்லி ஆள் மனசுல ஆழமா பதிய வச்சுட்டாங்க அப்படி, அதனால இவர் மருந்து மாத்திரை எழுதி கொடுத்துட்டே சுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு அந்த சந்தானம் இதுல ஜோக்ல ஏதோ சொல்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஆள் மனதில் பதிய வைக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், எதிர்பாலின கவர்ச்சி என்பது நமக்கு யமன் என்பதை நமக்கு அழிவு பாதைக்கு இழுத்து செல்லுது அப்படிங்கிறது, அந்த கவர்ச்சியிலிருந்து விடுபட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆச்சுங்களா? என்னால் முடியும் முடியாமல் இருந்து நீங்கள் ஆற்றல் விரயம் செய்து முடித்த பிறகு உங்களுக்குள் ஏண்டா ஆற்றல் விரயம் பண்ணோங்கிற அந்த வருத்தம் இருக்கல, அந்த சமயத்தில் ஒரு முத்திரை பதித்தல் போடுங்க, நான் பிரம்மச்சரியத்தில் நிலைப்பேன். இதுக்கு தான் நம்ம பயிற்சிகள் கொடுத்துருக்குறோம். ஆச்சுங்களா? தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதும்பாங்க. அதனால நம்முடைய பயிற்சிகளில் முதல்ல கலந்து கொண்டு இந்த மாதிரி வந்து முடியலன்னு புலம்பாம, ஆச்சுங்களா? உங்ககிட்ட இருக்கிற ஒரு டூல்ஸ் இருக்குதுன்னா அதை நீங்கள் பயன்படுத்தணும். பல சகோதரர்கள் பயிற்சிகள் இருக்கீங்க, ஆனால் அது உள்ளே போய் பார்க்கறது வர்றது உங்களோட தான் எப்போ மாற்றிக்க போகிறீங்க. விந்துஜயம் பயிற்சியெல்லாம் செஞ்சீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகும். அப்போ உங்களுக்கு அட்ஜஸ்டே தோன்றாது. கீழே ஒரு அழுத்தம் வந்துச்சுன்னா அதான் தோணும். நீங்கள் ஆற்றலை மேல்நிலை கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த அழுத்தமும் தோணும். நீங்கள் ரிலாக்ஸாக காற்று மாதிரி இருப்பீங்க, எப்போவுமே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன அச்சீவ் பண்ணணுமோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். எப்போ உங்களுக்கு ஆற்றலை நீங்கள் எந்த ஆற்றல் வேண்டுமோ அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, உணவு மூலமாக எல்லாத்துக்கு மூலமாக. அந்த ஆற்றலை வைத்து கொண்டு எந்த சீடை நீங்கள் பயன்படுத்தி, அந்த சீடு என்ன என்ன சீடாக வேணாலும் இருக்கலாம். நான் பாடி பில்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விதையாக இருக்கலாம். நான் வந்து என்ன செய்ய வேண்டும் என் வாழ்க்கையில், என்னத்தை அச்சீவ் பண்ணும், எல்லாமே விதைகள். ஆற்றல் ஒரு பக்கம், உங்கள் எனர்ஜி வான் தவம் பண்ணுவதன் மூலமாகவும் பல்வேறு விதங்களில் கிடைக்கிற எனர்ஜியை நீங்கள் எந்த சீடுக்கு பயன்படுத்துகிறீங்கிறத பயன்படுத்தி அந்த விதையை ஊன்றி நீங்கள் வளர்த்து நீங்கள் பெரியால வரலாம். அதற்கு பதிலாக அந்த விதைகளை, இறைவன் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த விதைகளை நீங்கள் சுய இன்பத்துக்குள்ளே போய் கொட்டுவீங்க அப்படின்னா, டிச்சில் கொட்டுவீங்க அப்படின்னா உங்கள் மரணமா நோக்கி நீங்கள் ஓடுறீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் படிக்கலான்னு ஒரு சீடு சொல்லுது, நம்மளுக்கு உயிராற்றல் மனமா மாதிரி சொல்லுது, படிக்கலான்னு போயிட்டு அடுத்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் அந்த ஆற்றலை அப்படியே விரயம் பண்ணிட்டீங்கன்னா படிக்கிறதுல அங்கே ஒன்றும் இல்லாமல் போயிருமே, படிக்கிறது மறதி வந்துடும். ஆச்சுங்களா? ஸோ புரிஞ்சுப்போம். இதை பற்றி நம்ம பேசினா மணிக்கணக்கில் பேசிகிட்டே இருக்கலாம். நீண்ட நாள் நம்ம கழிச்சு வீடியோ போட்டதுனால நான் குறுக்கி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். சகோதரர்களே, உண்மை ஒன்று தான். ஆச்சுங்களா? அது வந்து பல விதங்கள் இல்லை. உங்களுடைய ஆற்றலை நீங்கள் காத்துக்கொண்டால் சாதலும் இல்லை சதகோடி ஆண்டினும். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதா? வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு அடுத்தடுத்த வீடியோக்களை நீ தொடர்ந்து சீக்கிரமாக சந்திக்கலாங்க. சகோதரர்கள் வந்து பிரம்மசரிய பயணத்தை வந்து உயிரிலும் மேலாக கொள்ள வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரிலும் ஓகப்படும். உயிருக்கு மேலே வச்சு பார்த்துக்க வேண்டியது எதைய? பிரம்மசரிய ஒழுக்கத்தை. இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் சுவர். சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை. நீங்கள் பிரம்மசரியத்தை கடைபிடிக்காதவன் யோகியும் இல்லை, பிரம்மசரியத்தை கடைபிடிக்காதவன்
ஒரு நல்ல ஆசானாகவும் இருக்க முடியாது. பிரம்மசரிய ஒழுக்கத்தில் நிலைக்காதவன் எதாகவும் இருந்தாலும் பலனில்லை, அவனுக்கே பலனில்லை, உலகத்துக்கும் பலனில்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மன உறுதியோடு தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.